அனைவருக்கும் வணக்கங்கள். TNPSC குரூப் 2 2023 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான தினமொரு SCERT கேள்வியில் நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி கெமிஸ்ட்ரி. 12th புக்கில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி டாப்பிக்ல இருந்து பார்க்குறோம். ஸோ 12th கெமிஸ்ட்ரி வால்யூம் 1, மந்த வாயுக்கள் என்றால் என்ன, பண்புகள் மற்றும் பயன்களை விளக்குக. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியிலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மந்த வாயுக்கள் என்றால் என்னங்கிறத விளக்கணும், அதுக்கப்புறம் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள், அப்புறம் அதோடைய பயன்களை விளக்கும். ஸோ தனிம வரிசை அட்டவணை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பீரியாடிக்கல் டேபிள், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 தொகுதிகள் 7 தொடர்களால் ஆனது. எதன் அடிப்படையில் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். ஃபஸ்ட் இனிஷியல் டேஸில் வந்து அட்டாமிக் மாஸ் அடிப்படையில் வந்து நிறைய தனிமங்களை வரிசைப்படுத்தி நிறைய பீரியாடிக் டேபிள் கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு தனிமத்துடைய ப்ராப்பர்ட்டி, அந்த கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறது அதோடைய பேஸ் நம்பர், அதாவது அதனுடைய மாஸ் நம்பரை பொறுத்து மாறாது, அட்டாமிக் நம்பரை பொறுத்து தான் மாறும். உதாரணத்துக்கு ஒரே மாஸ் நம்பர் இருக்கக்கூடிய 2 அல்லது 3 எலமெண்ட் கூட இருந்துச்சு அந்த பீரியடில். அப்போ இது வந்து தப்பு அப்படின்னா அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி மோஸ்ட்லி அவருடைய கண்டுபிடிப்பின் அடிப்படையில் புதிய தனிம வரிசை அட்டவணை உருவாக்கியிருக்காங்க. ஸோ 18 தொகுதிகள் இருக்குன்னு ஞாபகம், தொகுதிகள்னா வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் காலம், 18 காலம் இருக்குது. ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 ரோஸ் இருக்குது, தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், தொகுதி தொடர்கள். அப்போ இந்த தனிமத்துடைய அணி எண் அடிப்படையில் வரிசைப்படுத்தியிருக்கும் பொழுது முதல் தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்களை கார உலோகங்கள், ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது கார மண் உலோகங்கள் அப்படின்னு வரிசை கொடுத்துவாங்க. அப்படியே வரிசையாக ஒவ்வொரு ஃபேமிலி ஆஃப் எலமெண்ட்டோட வந்து கடைசியில் 18வதாக முடியக்கூடிய அந்த கெமிக்கல் குரூப்ஸுக்கு பேர், அந்த 18வதாக முடியக்கூடிய அந்த தொடருக்கு தொகுதிக்கு பேர் மந்த வாய்க்கல்னு பேர். அப்போ தனிம வரிசை அட்டவணையின் 18வது தொகுதி தனிமங்கள் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது வளிமண்டலத்தில் இந்த தொகுதி தனிமங்கள் காணப்படுகிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் வாயு நிலையில் தான் காணப்படுகிறது. இந்த மந்த வாயுக்கள் ஏன் இந்த பேர் மந்த வாயுன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல், வெளி வட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் சரியான எண்ணிக்கையில் நிறைஞ்சிருக்கும். எவ்வளவு எலக்ட்ரான்கள் இருக்கணும்னு ஒரு வரையறை இருக்குதோ அந்த வரையறையின் அடிப்படையில் கரெக்டாக கம்ப்ளீட் ஆயிடும். இதுக்கு முந்தின தொகுதி தனிமங்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த தொகுதி தனிமங்கள் ஹேலஜன்ஸ்கள்னு சொல்லுவோம், ஹேலஜன்கள். அது என்னவுனா ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் அந்த இடத்துல ஃபில் ஆகாமல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷெல் இருக்குது, இந்த அவுட்டர் ஷெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 எலக்ட்ரான்கள் இருக்கணும் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஹேலஜனில் கரெக்டாக 8 எலக்ட்ரான்ஸ்கள் வந்து இருக்காது, ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். ஆனால் இனட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கம்ப்ளீட்டடாக இருக்கும். அப்போது இந்த 17வது தொகுதியும் 18வது தொகுதிக்கும் வித்தியாசம் பாருங்கள். இப்போ 17வது தொகுதியில் உள்ள ஹேலஜன் வந்து ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும். ஏன்னா ஒரு 8 எலக்ட்ரான் இருக்கிற இடத்துல 7 எலக்ட்ரான் இருக்கணும், ஒரே ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா வந்து போதும், அப்போ இது ஹை அஃபினிட்டி இருக்கும். கடைசி உள்ளது கம்ப்ளீட்டடான ஸ்டேட்டில் இருக்கு, 8 நிறைஞ்சிருச்சு, அதனால இது ரியாக்ஷனில் மேக்ஸிமம் ஈடுபடாது. நீங்களே புரிஞ்சுக்கோங்க, இந்த எக்ஸாமினேஷனில் பாருங்க, நல்ல பேப்பர் எழுதியிருக்கிறோம், ஸ்கூல் படிக்கும்போது நல்ல பேப்பர் எழுதியிருக்கிறோம். சரி, 100 மார்க்குக்கு எக்ஸாம், இப்போ 100க்கு 100 போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டட் முடிஞ்சிருச்சு. இப்போ 100 மார்க்கு 99 போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னவும் நமக்கு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு வேக்கூம் கிரியேட் ஆகும், அந்த 100 நம்மளால் எடுக்க முடியலையே அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். அதுதான் அந்த ஹேலஜன்களுக்கும் இந்த இனட் கேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ பாருங்கள், வெளிக்கூட்டில் முழுவதுமாக எலக்ட்ரான் நிரம்பிய ஆர்பிட்டால்களை கொண்டிருந்தால் அது மந்த வாயுக்கள், ஒன்றே ஒன்று கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன செய்வாங்க, அதை ஹேலஜன்கள்னு சொல்லுவோம். அப்போ ஹேலஜன் சொல்கிற குளூரின், குளோரின், ஃப்ளோரின், ப்ரோமின், அயோடின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும், ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். சோடியம் போதுச்சுன்னா சோடியம் குளோரைடா மாதிரி, பொட்டாசியம் போதுச்சுன்னா பொட்டாசியம் குளோரைடா மாதிரி, சோடியம் குளோரைடு, சோடியம் ப்ரோமைடு, சோடியம் அயோடைடு, எந்த ஒரு காம்பனன்ட் பக்கத்தில் இருந்தாலும் டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடும், ஏன்னா அதுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம். மந்த வாய்க்களுக்கு இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி கிடையாது, சரிங்களா? அப்போ மந்த வாய்க்கள்லாம் 3 பாயிண்ட் தான், தனிம வரிசை அட்டவணையில் 18வது தொகுதி தனிமங்கள் அவ்வளோதான். வளிமண்டலத்தில் காணப்படுகிறது, வெளிக்கூட்டில் முழுவதுமாக எலக்ட்ரான் நிரம்பி ஆர்பிட்டர்களை கொண்டு வருது. இயர் பண்புகள், ஒரு தொகுதியில் மேலேருந்து கீழ் நோக்கி போகிறோம், உதாரணத்துக்கு ஹீலியம், ஹீலியம்க்கு அப்புறம் நியான், நியானுக்கு அப்புறம் ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் அப்படின்னு போதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹீலியத்தை கம்பேர் பண்ணும்போது அட்டாமிக் நம்பர் அடுத்து உள்ள நியானுக்கு அதிகம், அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அதிகம்னா எலக்ட்ரான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், எலக்ட்ரான் அதிகம்னா அதோடைய ஆரம் அதிகரிச்சிட்டே போதுன்னு அர்த்தம்.
அதோட ரேடியஸ் அட்டாமிக் ரேடியஸ் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும் பொழுது அயனி ஆரம் அதிகரிக்கிறது. ஹீலியத்துக்கு நாலு இருக்குன்னா நாலு எலக்ட்ரானுக்கு ஏத்தாப்புல அதோடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதோடைய ரேடியஸ் இருக்கும். அடுத்து போக போக 18, 22 அப்படின்னு போக 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 உங்களுக்கு அதோடைய அட்டாமிக் ரேடியஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அடுத்த கொதிநிலையும் அதிகரிக்கிறது. ஹீலியத்துக்கு தான் குறைவான கொதிநிலை உண்டு, அதுக்கப்புறம் போகக்கூடிய எல்லாத்துக்குமே இருக்கும் கொதிநிலை அதிகமாக இருக்கு. மற்ற தனிமங்களை காட்டிலும் அயனியாக்கும் ஆற்றல் அதிகமாக கொண்டுள்ளது. அயனிசேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா அயனிசேஷன் எனர்ஜி என்னது, அதில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை வெளியே நம்ம ரிமூவ் பண்ணுறது கொடுக்க தேவையான எனர்ஜிக்கு பேர் தான் அயனிசேஷன் எனர்ஜின்னு பேர். ஒரு தனிமத்துடைய வெளிவட்டத்தில் ஒரு எலக்ட்ரானை நம்ம வெளியே உருவுறதுக்கு எனர்ஜி கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் இருக்குன்னா ஹைட்ரஜனில் உள்ள ஒரு புரோட்டான் இருக்குது, வெளியே ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியே ரெண்டு எலக்ட்ரான் இருக்கணும், ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது ஹைட்ரஜன். அப்போ இந்த எலக்ட்ரானை வெளியே ரிமூவ் பண்ணணும்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜின்னு பேர். இதை கொடுத்துட்டிங்கன்னா அது புரோட்டான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு அது மாறிடும், ஹெச் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஸோ புரோட்டானாக மாறுறதுக்கு தேவையான எனர்ஜி எவ்வளவு, அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி சொல்லுவோம். அப்போ ஹைட்ரஜனை ஈஸியாக அயனைசேஷன் பண்ண முடியும், ஏன்னா அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ரெண்டு எலக்ட்ரான் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் ஹீலியமாக அயனைசேஷன் பண்ணுறதுக்கு எனர்ஜி அதிகமாக தேவை, ஏன்னா வெளி ஷெல்லில் கரெக்டான எலக்ட்ரான் இருக்கும். அப்போ அந்த அதோடைய கோர் ஸ்ட்ரென்த்தை தாண்டி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். மிகவும் நிலைப்புத்தன்மையுடையது, ஹைலி ஸ்டேபிளான ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். இது யாருக்குடையும் ரியாக்ட் பண்ணாது, போதுமான அளவு எலக்ட்ரான் இருக்கிறனால அது அந்த லெவல்லே இருக்கும். அப்புறம் நிறம் மனம் சுவை அற்றது, தீப்பற்றி எரியா தன்மை உடையது. ரியாக்ஷன் அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் தெர்மல் ரியாக்ஷன் எதுவுமே பண்ணாததுனால தீப்பிடிச்சி எரியாது. அதிக அளவில் வினைத்திறன் அற்றவை, லெஸ் ரியாக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ரொம்ப ரியாக்ட் பண்ணாது. அப்புறம் உலோகத்தன்மை அற்றவை, மேக்சிமம் இந்த பண்புகளை சொல்லும்போது மந்த வாயுக்கள் தான் சொல்கிறோம், அது மந்த நிலையில் உள்ள தனிமங்கள்னு கூட சொல்கிறது கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், அந்த 18th பிளாக்ல உள்ள எல்லா தனிமங்களுமே வாயுக்களாக மட்டும்தான் இருக்கு. அப்போ இது உலோகத்தன்மை இதுக்கு கிடையாது. சரி வேதி பண்புகள் பாருங்கள், ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் ரேடான் அப்படின்ட்டு இவ்வளவு தனிமங்கள் இருந்தாலும் அந்த தனிமங்களில் ரியாக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஜெனான் அண்டு கிரிப்டான்னு சொல்லக்கூடிய இது மட்டும் குறைஞ்ச அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது. ஏன்னா அட்டாமிக் ரேடியஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தன்னை அறியாமலே என்ன பண்ணுதுன்னா ரியாக்ஷனில் ஈடுபடுது. அப்போ ஜெனான் ரேடியான் மட்டும் ரியாக்ஷன் லெஸ் ரியாக்ஷனில் ஈடுபடுது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஜெனான் வந்து ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் ஃப்ளூரின் கேஸோட இணைந்து ஜெனான் ஃப்ளூரைடை உருவாக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன், ஜெனான்கிறது 18th பிளாக்ல உள்ள தனிமம், ஃப்ளூரின் அப்படிங்கிறது என்னது அதுக்கு முந்தின பிளாக் ஹாலஜன் தனிமம். இது ரியாக்டே பண்ணாதது, ஃப்ளூரின்ங்கிறது ஹைலி ரியாக்டிவிட்டி உள்ள ஒரு ஒரு எலமெண்ட். இது ரெண்டையும் பக்கத்தில் வச்சு ரியாக்ட் பண்ணும்போது அப்பவும் ஜெனான் ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. அப்போ கண்டிஷன் தேவைப்படுது, என்ன பண்ணுறான், நிக்கல்னு ஒரு கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறான், அப்பவும் ரியாக்ஷன் நடக்க மாட்டேங்குது. ரியாக்டிவிட்டியை கூட்டுறதுக்கு 400°C ஒரு மீடியமில் அதை வச்சு ரியாக்ட் பண்ணும்போது மட்டும் இந்த ஜெனான் ஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்டு கிரியேட் ஆகுது. அப்போ மந்த வாயுக்கள் ரியாக்ட் பண்ண வைக்க முடியாதா, முடியாது. ஆனால் சம் கண்டிஷன்ஸோடு அப்ளை பண்ணி ஹை ரியாக்டிவான எலமெண்ட்டு கூட அதை ரியாக்ட் பண்ண வச்சோன்னா அது கொஞ்சம் ரியாக்டிவிட்டியை காட்டும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, பொதுவாக ரியாக்டிவிட்டி கிடையாதுன்னு நம்ம மேலே சொன்னாலும் ஜெனான் அண்ட் கிரிப்டான் மட்டும் சம் கண்டிஷன்ஸ் பண்ணும்போது அது ஹைலி ரியாக்டிவாக இருக்கக்கூடிய ஃப்ளூரினோட வினை புரிந்து ஜெனான் ஃப்ளூரைடை உருவாக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டலிஸ்ட் நிக்கல் முன்னிலையில் ஒரு 400°C. சரி இப்போ பயன்கள் பார்த்துரும், மேக்சிமம் இந்த எலமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயன்படக்கூடியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹீலியம், ஹீலியம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரம் 10th புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஹீலியம் மற்றும் ஆக்சிஜன் கலந்த கலவை ஆழ்கடலில் மூழ்குபவர்களுக்கு அந்த வாயுவாக பயன்படுத்தப்படுகிறது. ஹீலியம் ஆக்சிஜன் காம்பவுண்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண அந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா சீல வந்து டைவிங் போவாங்க இல்லையா, ஆழ்கடலில் டைவிங் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு ஒரு வாயுவாக இருக்குது. ஸோ வளைவு என்று சொல்லக்கூடிய மிக ஆபத்தான வழி நிகழ்வை இது தடுக்கக்கூடியதாக இருக்குது. வளைவுனா பென்ட்னு ஒரு எஃபெக்ட் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டீஃபன்ஸ் லா பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாயுடைய ப்ரெஷர் அதிகரிக்கும் போது அது சொல்யூபிலிட்டி வந்துட்டு அதிகரிக்குது. ஸோ சொல்யூபிலிட்டி அண்ட் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். அப்போ கடலுக்கு அடியில் போகும்போது அதிகப்படியான ப்ரெஷர் இருக்கு. அப்போ ரத்தத்தில் நம்ம ஹியூமன் பிளட்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்யூபிளாக இருக்கு. மேலே வரும்போது என்ன ஆகுது, ப்ரெஷர் கம்மியாகும் போது அந்த சொல்யூபிலிட்டியோட ரேட் வந்து குறையுது. அப்போ அடிக்கடல்லிருந்து மேல் நோக்கி டைவர்ஸ் வெளியே வரும் பொழுது அவங்க ரத்தத்தில் ப்ரெஷர் குறையும் போது அந்த நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்களும் பபுள்ஸாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் பென்ட் எஃபெக்ட்னு சொல்கிறோம், பென்ட் நோய், அது பென்ட்டு விளைவுன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு சடன் மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழி நிகழ்வை ஏற்படுகிறது. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஹீலியம் ஆக்சிஜன் கலந்த கலவையை யூஸ் பண்ணலாம்.
ஸோ வேற ஹீலியம் என்னன்னா எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங்னு சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங் அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி வெல்டு பண்றாங்க இல்லையா, அந்த வெல்டு பண்ற அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால உடனடியாக சர்ஃபேஸில் உள்ள நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு ஒரு லேயர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த டிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியம் கேஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ஹீலியம் கேஸ் வச்சு நம்ம வெல்டு அடிக்கும்போது ஹீலியம் என்ன பண்ணுவோம், ஒரு நான் ரியாக்டிவ் மெம்பரேன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணும். அதனால சடனாக பார்த்தீங்கன்னா அது கூலாகிற வரைக்கும் வெளியேறக்கூடிய எந்த கேஸஸும் நினைக்க முடியாது. நெக்ஸ்ட் குறைவான கொதிநிலை உள்ளதுனால கிரையோஜெனிக் இன்ஜின்கள்ல பயன்படுத்துறாங்க. கிரையோஜெனிக்னா அதிகமாக குளிர்விக்கப்பட்டன்னு அர்த்தம். இப்போ ராக்கெட்டுடைய அந்த பூஸ்டர் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 to 8000 டிகிரி சென்டிகிரேட்ல டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஆகும். அப்போ அதை அதை கூல் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து கூலண்ட் வந்துருக்கும். அது என்ன, கிரையோஜெனிக் கூலண்ட் யூஸ் பண்ணாங்க. அந்த கிரையோஜெனிக் கூலண்ட்ல வந்து உங்களுக்கு ஹீலியம் கேஸ் யூஸ் பண்றாங்க. இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு அடுத்தாப்புல ரொம்ப லைட்டஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னா லைட்டஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா ஹீலியம் தான். ஸோ ஹீலியம் என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியான கேஸ் பலூன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ரொம்ப உயரமாக பறக்கக்கூடிய பலூன்களை யூஸ் பண்ணுறாங்க. ஹீலியம்க்கு ஒரு 5 பாயிண்ட். இப்போ நியான் கேஸ். ஸோ நியான் கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ கடைகளில் விளக்குகள் வச்சுருக்கலாம், கலர் கலர்களாக விளக்கு வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான். அப்போ குறைந்த அழுத்தத்தில் மின்சாரம் செலுத்தும் பொழுது ஒரு ரூமில் வந்து ஒரு ஒரு மீடியமில் வந்து ஹீலியம் கேஸஸை வந்து நம்ம வந்து சாரி நியான் கேஸஸை வந்து அடைச்சி வச்சுட்டு அதை வந்து குறைந்த அழுத்தத்தில் ரொம்ப லோ ப்ரெஷரில் அதில் கரண்ட்டை நம்ம செலுத்தணும் அப்படின்னா அந்த நியான் கேஸ் வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு ஒளிர்தல் நிகழ்வு, ஒரு லைட்னிங் எஃபெக்டை நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து நியான் கேஸுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு குணாதிசயம். அப்போ அதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஒளிரக்கூடிய விளக்குகள், இந்த பெரிய பெரிய ஃப்ளக்ஸ் போர்ட்ஸு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார விளக்குகளை வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது ஆர்கான். ஸோ ஆர்கான் அப்படிங்கிற கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஏற்படுறதை தடுக்கும். உதாரணத்துக்கு குண்டு பல்பில் இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிலமெண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கும் பொழுது அந்த ஃபிலமெண்ட் வந்து ஹீட் ஆகுது. அந்த ஹீட் ஆன ஃபிலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிலமெண்ட் வந்து கொஞ்சம் நாள் கழித்து அப்படியே உதிர்ந்து போயிடாமலோ இல்லை ஆக்சிடேஷன் நடந்து அது வந்து வேஸ்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக உள்ள ஆர்கான் ஒரு கேஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ள வைக்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஃபஸ்ட்டு பல்ப் கண்டுபிடிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, பல்ப் ரெடி பண்ணிட்டாரு, உள்ளே இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் ரெடி பண்ணிட்டார், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தாரு. கொடுத்த உடனே கரண்ட் வந்து பாஸ் ஆகுது, உள்ளே வந்து அந்த ஹீட் ஆகுது. ஹீட் ஆன உடனே என்ன ஆயிருதுன்னா அந்த ஃபிலமெண்ட் வந்து அப்படியே பஸ்பமாகி துகள் துகளாக கீழே விழுந்து. அப்போ அவர் வந்து யோசிக்கிறார் என்னவா இருக்கும், ஏன் இதாக இருக்கும், மறுபடியும் அகெயின் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாரு. மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடித்தோன்னா அந்த ஃபிலமெண்ட் வந்து அப்படியே பஸ்பமாகி கீழே விழுந்து. அப்போ டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் போடுற ஃபிலமெண்ட்டு மாற்றிக்கிட்டே இருக்கிறார். அப்போ கடைசியாக டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை எடுத்துகிறார். ஆனால் கடைசியில் தான் அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா உள்ள ஒரு ஆர்கான் கேஸ்னு ஒரு கேஸை நிரப்பணும்னு தோணுது. அதுக்கப்புறம் ஆர்கான் கேஸை வந்து நிரப்பினதுக்கு அப்புறமா தான் அந்த ஃபிலமெண்ட் வந்துட்டு பஸ்பமாகிறது தடுக்கப்படுது. ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ரியாக்ஷனை தடுத்து அந்த மின்நிலைகள் ஃபிலமெண்ட்டை பாதுகாக்குது. மின்நிலைகள் ஆயுள் காலத்தை அதிகரிக்கக்கூடியது இந்த ஆர்கான் கேஸுடைய வேலை. அடுத்தது கிரிப்டான் கேஸ். ஸோ கிரிப்டான் கேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய பல்புகளில் ஒளிரக்கூடிய பல்புகளையும் ஒளிவீழ்ச்சி பல்புகளையும் பயன்படுகிறது. ஸோ கிரிப்டான் விளக்குகள் அடர்ந்த பனிப்புகையை கூட ஊடுருவிச்சிடக்கூடிய, சாதாரண லைட்டெல்லாம் வந்து பனிப்புகை ஃபாக கூட ஊடுருவோம் இல்லைன்னா இந்த கிரிப்டான் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து ஊடுருவிச்சிடும். ஸோ விமான நிலையங்களில் இருக்கக்கூடிய அணுகும் விளக்குகள், ஸோ பகல் நேரத்திலேயோ இல்லை அதிகாலையிலையோ ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹை டென்சிட்டி பீம் லைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லைட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டான் கேஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஜெனான். ஸோ ஜெனான் அப்படிங்கிறது உங்களுக்கு அதே மாதிரி தான், ஒளிரும் பல்புகளில் லேசர்களில் பயன்படுத்துறது ஜெனான் லேசர்னு ஒரு லேசரே இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இது மின்னிறக்க குழாய்கள் உடனடியாக செறிவு மிக்க ஒளியை உமிழ்கிறது. ஸோ ஃபோட்டோகிராஃப் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, இந்த புகைப்பட கலைஞர்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய அதிவேக மின்பாய்ச்சல் விளக்குகள் அந்த ஃப்ளாஷ் லேம்புகளில் ஜெனான் லைட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ரேடான். ஸோ கடைசியாக இருக்கிறது ரேடான். ரேடான் வந்து பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சு மூலமாக பயன்படுகிறது, காமா கதிர்வீச்சுக்கு மூலமாக பயன்படுகிறது. ஸோ தனிமர் சட்டவணையிலே ஒரு 80-82 மணி அட்டாமிக் ஸ்டேட்டு போக ஆரம்பிச்சிருச்சுனாலே அந்த தனிமங்கள் என்ன பண்ணுன்னா நேச்சுரலாகவே சில கதிரியக்கம் ரேடியோ ஆக்டிவிட்டி சப்ஸ்டன்ஸை வந்து இது வெளிவிட ஆரம்பிக்கும். அதனால் இது கடைசியில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி கடைசி வரிசைகளில் வரக்கூடிய எல்லா தனிமங்களுமே ரேடியோ ஆக்டிவிட்டி உள்ளதாக தான் இருக்கும். ஸோ ரேடான் பார்த்தீங்கன்னா காமா கதிர்வீச்சு ஏற்படுத்துறதுக்கு மூலமாக பயன்படுத்துகிறாங்க. இது ஒளிரும் தன்மை அற்றது. இதை வந்து நம்மளுடைய புற்றுநோயை ஏற்படுத்தி யாராவது உடலில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரேடானை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டியூப்பில் வந்து ஃபில் பண்ணி உடலுக்குள்ளே கொண்டு போய் வச்சோன்னா அந்த ரேடான்லேருந்து வெளியேறக்கூடிய காமா கதிர்வீச்சுகள் புற்றுநோய் செல்களை மட்டும் இலக்காக வச்சு தாக்கி அடிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான்
இந்த ஃப்ளாஷ் லேம்ப் வந்து அது எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.